हस्ते बोद्धुं प्रभवति परम देवदेव प्रभावं यस्मादित्थं विविध रचना सृष्टिरेषा बभूव भक्तिग्राह्यस्त्वमिह तदपि त्वामहं भक्तिमात्रात् स्तोतुं वाञ्छाम्यतिमहदिदं साहसं मे सहस्व क्षन्तव्यं वा निखिलभाविव्यलीकं दुर्व्यापारप्रवणमथवा शिक्षणीयं मनो मे नत्वेव आर्त्या निरतिशयया त्वत्पदाब्जं प्रपन्नम् त्वद्विन्यस्त अखिल भरम अमुम युक्तम ईश प्रहातु सर्वज्ञस्त्वं निरवधि कृपा सागर पूर्णशक्ति कस्मादेनं न विगणयसि माम आपदाब्धौ निमग्नम एकं पापात्मकमपि रुजा सर्वतो अत्यंत दीनं जन्तुं यदि उद्धरसि शिव कस्तावता अतिप्रसंगः अत्यन्तार्ति व्यथितम् अगतिं देव माम् उद्धरेति क्षुण्णो मार्गस्तव शिवपुरा केन वा नाथ अनाथनाथ काम् आलम्बे बत तदधिकां प्रार्थना रीतिमन्यां त्रायस्वैनं सपदि कृपया वस्तुतत्त्वं विचिन्त्य इदिल वंदु वस्तुतत्त्वं उन्मयान निलमै एप्पडि इरुक्कुंगिरद कोंचम् आलोचनै पण्णि என்னால இதுக்கு மேல நான் வேற என்ன விதமா உன்னை வந்து பிரார்த்தனை பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அதனால உண்மையான விஷயம் என்னங்கறத கொஞ்சம் புரிஞ்சுட்டு திராயஸ்வ சபதி கிருபையா ரெண்டு விஷயம் போடுறாருங்க உடனே வந்து என்ன காப்பாத்திரும் கிருபையா காப்பாத்து ஏதோ போனா போறதுன்னு காப்பாத்தாத ஏன்னா உன்னிடத்துல வந்து கிருபா சாகரஹானி அதனால கிருபையா வந்து என்ன காப்பாத்து பகவான் வந்து ஒரு ஒரு குரங்கு எதேச்சியா வில்வ வில்வத்தை பறிச்சு பறிச்சு வந்து சிவன் பேர்ல போட்டுதான் அதனால அந்த குரங்குக்கு வந்து மோட்சம் கொடுத்தார் முச்சுக்குந்தன்னுட்டு ஒரு அரசனாக அந்த குரங்கு பிறந்தது குரங்கு முகத்தோடய பிறந்தார் அப்படிம்பா அதனால பெரிய கிருபை உனக்கு இருக்கு ஆகையினால உடனேயே திராயஸ்வ ஏனம்னுட்டு தன்னைதான் சொல்லிக்கிறாருங்க அடுத்தது பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் एतावन्तं भ्रमण निचयं प्रापितोयं वराकः श्रान्तः स्वामिन् अगतिरधुना मोचनीयः त्वया अहम् कृत्याकृत्य व्यपगतम् अति व्यपगतमतिः दीनशाखामृगोऽयं सन्ताड्यैनं दशन विवृतिं पश्यतस्ते फलं किम् தன்னை வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சாக்கா மிருகான்னு தன்னை வந்து குரங்கா சொல்லிக்கிறார் அபய தீட்சிதர் எப்படின்னா ஏதாவந்தம் பிரமண நிச்சயம் இது வரையில் நான் வந்து ரொம்ப அயம் வராகா தன்னை அபய தீட்சிதர் எப்படி சொல்லிக்கிறாருன்னா வராகா ரொம்ப ஒரு ஹீன ஜந்துவா இருக்கேன்னா அப்படிப்பட்ட நான் ஏதாவந்தம் பிரமண நிச்சயம் பிராபித்தா இந்த மாதிரி நீ இப்ப என்ன என்ன பண்ணிட்டேன்னா பலவிதமான ஜென்மாக்களை எடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்துல என்னை கொண்டு வந்து இறக்கிவிட்ட அப்படின்னு பகவான் பேர்ல முதல்ல ஒரு குற்றச்சாட்டு அவர் சொல்றது ஏதாவந்தம் இவ்வாறு இப்பேற்பட்ட பிரமண நிச்சயம் ஏதாவந்தம் காலம்ங்கிறது இத்தனை நாள் வரையில் நீ என்னை எங்க தள்ளிவிட்டேன்னா பிரமண நிச்சயம் அயம் வராகா ஓகே அயம் வராகா பிராபித்தா உன்னால நான் இந்த மாதிரி ஒரு இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் ரீபர்த்ல தள்ளப்பட்டிருக்கேன் சுவாமின்னு சராந்தா இப்ப எனக்கு என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப நான் களப்படைஞ்சு போயிருக்கேன் அகதிஹி வேற வழி இல்ல அதுனா துவயா அகம் மோச்சனீயா இப்ப எனக்கு வேற கதியே கிடையாது ரொம்பவும் நான் வந்து டயர்டா போயிட்டேன் நீ என்ன போட்டு வாட்டி எடுத்திருக்க இந்த ஜென்மா புனர்ஜென்மா இந்த பவசாகரம்ங்கிறதுல இதுல இருந்து என்ன நீ இப்போ விடுவிச்சே தீரணும் மோச்சனீயா உன்னை தவிர வேற யாருமே கிடையாதுன்னு பல ஸ்லோகங்கள்ல அவர் முன்னாடி சொல்லியிருக்கார் நீ உண்டிதான் என்ன காப்பாத்தலாம் நீ உண்டிதான் என்ன இந்த ஒரு கட்டுல இருந்து இந்த பாசக்கயத்துல இருந்து என்ன நீ வந்து விடுவிக்க முடியும் ஆகையினால துவயா அகம் மோச்சனீயா ஹே சுவாமின்னு ஏன் நான் உன்னை இப்ப வந்து விடுவிக்கணும்னு ஒருவேளை பகவான் கேட்டார்னா அதுக்கு வந்து சொல்றாரு பாரு நான் சராந்தா ரொம்ப எனக்கு வந்து நீ என்ன ரொம்ப ஆட்டி வச்சுட்ட பிரமண நிச்சயம்ங்கிற நிச்சயம்னா சமூகம் அந்த இடத்துல அந்த பிரமண நிச்சயம்ங்கிறதுக்கு தான் இவர் வியாக்கியானதுல பகு யோனி சத நரக கர்ப்ப மரண ரூப பிரமண சமூகம் எத்தனையோ பிறப்பு நூற்றுக்கணக்கான பலவிதமான நரகங்கள் ஏன்னா ஒவ்வொரு பிறப்பிலையும் ஏதோ ஒரு விதமான ஒரு பாபத்தை செய்ய போறோம்
புண்ணியத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா புண்ணியத்தை செஞ்சோம்னா அதுக்கு உண்டான ஒரு பலனையும் அனுபவிக்கிறதுக்காக ஒரு ஜென்மாவை எடுத்து அதையும் பண்ண போறோம். அந்த ஒரு ரூபமாக திருப்பி மரணம், திருப்பியும் ஒரு ஜனனம். இப்படி ஒரு பிரமண சமூகம், ஏராளமான ஒரு ஒரு சுற்றுதல்ங்கிறத எனக்கு நான் பண்ணியிருக்கேன் பிராபிதா. அதுவும் நான் விருப்பப்பட்டு நான் பண்ணலன்னு விட்டார், நீதான் என்னை பிடிச்சு தள்ளியிருக்க பிராபிதா. ஆகையினால அத்தா அத்திய ஸ்ராந்தா அகதிஹீச்ச, எனக்கு வேற வழியும் இல்லை. ரொம்பவும் நான் வந்து மென்டலி அண்ட் பிசிக்கலி ஐ ஆம் ஃபெட்டிக்டு, அவ்வளவுதாங்க. சோ மோச்சனீயா, நீ என்ன விடுவிக்கணும் இப்போ? அதுல வந்து ரொம்ப வசத்தியா அப்படின்னா நான் வந்து வெறும் ஒரு குரங்கு மாதிரி இருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கோ, தீர்மானம் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். இப்போ ஒரு குரங்கு இருக்கு, அந்த குரங்கு வந்து இந்த வித்தை காமிக்கிறதுக்காக அந்த குரங்கு ஐஷன் போறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு அந்த இவர் குரங்காட்டி இருப்பானோ இல்லையோ, அந்த குரங்காட்டி வித்தை காமிக்கிறதுக்காக குரங்கு வந்து எல்லா இடத்துக்கும் ஐஷன் போய் இங்கே சுத்த வச்சு அங்க சுத்த வச்சு இப்படியும் அப்படியும் சுத்த வச்சு படுத்திருக்காரு. அது படுத்தினதுக்கு அப்புறம் கடைசியில வந்து இது ஒண்ணுமே முடியல, அந்த குரங்கு அப்படியே வந்து தளர்ச்சி போய் உட்காந்துருத்து ஒரு இடத்துல. அதை போய் திருப்பியும் அடிச்சு நீ பண்ணு பண்ணு அப்படின்னு பண்ணோம்னா அந்த குரங்கு என்ன பண்ணும்னா வந்து அட்டாக் பண்ணாது, இருந்த இடத்துல இருந்தே பல்லை இழுக்கும், அவ்வளவுதான். அது தன்னுடைய ஒரு அந்த ப்ரொடெஸ்ட எப்படி காமிக்கும்னா, அந்த டயர்டா இருக்குன்னா இருந்த இடத்துலயே சோர்ந்து போய் இருக்கக்கூடிய இடத்துலயே தசன விபரத்தின் பல்லை இடிச்சு காமிக்கும். இப்படி ஒரு என்னால முடியாது அப்படிங்கும். இப்படி ஒரு ஒரு ஏற்கனவே டயர்டா இருக்கிற ஒரு குரங்க அடிச்சு அத பல்லு இழிக்கிறத பாக்குறதுனால உனக்கு என்ன பலன்னு கேக்குற வந்து கிருத்தியா கிருத்திய வியபகத மதிஹி, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல அந்த மதிஹி புத்தியானது போகல இப்போ. சோ கிருத்தியம் அகிருத்தியம், கிருத்தியம்னு செய்ய வேண்டிய விஷயம் எது விகிதமோ அது, அகிருத்தியம்னு நிஷித்தமான விஷயங்கள், இது ரெண்டுத்துல இருந்தும் வியபகதா மதிஹி ரொம்ப தூரக்க சென்று விட்டதே என்னுடைய புத்தி. எனக்கு இதுல வந்து இப்ப புத்தி எனக்கு வந்து என்னால முடியாது அவ்வளவுதான். ஏன்னா அவ்வளவு மென்டலி எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, எது நிஷித்தம் எது விகிதம் இதெல்லாம் தெரியாது. இவர் சொன்ன மாதிரிதான், நீலகண்ட தீட்சிதர் சொல்ற மாதிரிதான், தியாஜ்யம் தியஜானி விஹிதம் சமாச்சராணி நித்தியசு சக்தி மனுருத்திய வர்த்தித்தவ்யம், அவ்வளவுதான் எனக்கு புத்தி சக்திக்கு அனுபவம், என்னால முடிகிற இப்போ அப்படிங்கிற அவராவது வந்து மென்டலி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன்னாவது ஒத்துண்டார் நீலகண்ட தீட்சிதர். இங்க வந்து மென்டலியும் நான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபேட்டிக், என்ன வந்து போட்டு நீ உருட்டாதேங்கிற. கிருத்திய அகிருத்திய வியபகத மதிஹி, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதுல என் புத்தி செலுத்தல. இந்த இடத்துல வந்து எனக்கு இப்ப என்ன தோன்றதுன்னா, அந்த சூக்ஷ்மமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்மா தானா விலகணும்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. இப்போ மோக்ஷத்துல பார்த்தோம்னா, அத்வைத சித்தாந்தத்துல பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு ஒரு எந்த ஸ்டேட்டு ரீச் ஆகிருச்சு, கர்மாவை பண்ணிட்டே இருக்கும், தானா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த கர்மா தன்னை தானாகவே விலகும், அந்த ஸ்டேஜ்ல இருக்காரோ என்னமோ. இதெல்லாம் வந்து எனக்கு ஒன்னும் இப்ப சதிக்கு எனக்கு ஒன்றும் தெரியல, ஏன்னா அவர் மனசுல பூரா பகவான் தான் இருக்கிறதா தெரியுது. இல்லைன்னா அந்த உண்மத்த நிலையில அவர் சொல்றது என்னன்னா, என்னால முடியலன்னு என்ன வந்து ஐஷன் போயிடு அப்படிங்கிறார். எனக்கு எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுங்கிற ஒரு 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 பிரஜை இல்லை எனக்கு இன்னைக்கு அப்படிங்கிறார். இல்லையா? அதனால கிருத்திய அப்படிங்கிறார். நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வர்றதுக்கு, தானா கர்மா விலகிறதுங்கிறது. நம்ம வந்து அவுட் ஆஃப் ஷியர் என்ன சொல்றது, ஒரு சோம்பேறித்தனத்தினால நம்ம வந்து பகவான்கிட்ட சொல்லுவோம், அப்படியே கர்மாவில எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிற மாதிரி சொல்லுவோம். இவர் அப்படி கிடையாது, இவருடைய லைஃப் ஹிஸ்டரியை நம்ம பார்த்தோம்னா அத்தனை யாகங்களும் பண்ணிருக்கக்கூடியவர், அனுஷ்டானங்களை பண்ணிருக்கிறவர், அப்படி இந்த பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி சொல்றாருன்னா, கட்டாயம் அதுல வந்து அவருக்கு அந்த அந்த ஒரு கர்மா விலகிற நிலைமையா இருக்கலாமோன்னு தோன்றது. அதனாலதான் அவர் அப்படி சொல்றார். சோ கிருத்தியா கிருத்தியம் வியபகத மதிஹி, கிருத்தியம் அகிருத்தியம், செய்ய வேண்டும் செய்ய வேண்டாமுங்கிற ஒரு விஷயத்துல இருந்து என்னுடைய புத்தியானது விலகிவிட்டது. அப்படிப்பட்ட தீன சாகாமிருகா, ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப பரிதாப நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குரங்கு நான் தன்னை, அவர் சொல்லிக்கிறார். குரங்கு சந்தாட்டிய ஏனம், இவனை போட்டு
அடிச்சு நீ திருப்பியும் இந்த ஜென்மா எடுக்கணும், இன்னொரு ஜென்மா எடுக்கணும் அப்படின்னு புடிச்சு என்ன தள்ளினா நான் என்ன பண்ணுவேன், வெறும்னு தசன விவருத்தின் பசியதாகா, எனக்கு வந்து செயல்பட முடியாது, வெறும் பல்ல அடிச்சு காமிக்கதான் முடியும், அதுக்கு மேல என்னால முடியாது. கால தண்டேன சந்தாட்டியங்கிற ஒரு வெறுமன ஒரு கழியால இல்ல, காலம்ங்கிற ஒரு ஒரு தண்டத்தினால அடிச்சு, விச் மீன்ஸ் திருப்பியும் இன்னொரு ஒரு ஜென்மானு எடுக்க வச்சு அப்படி பண்ண என்ன தைன்யத்தினால என்னால என்ன பண்ண முடியும்னா வெறும் பல்லெடிச்சுட்டு காமிக்க முடியும் அவ்வளவுதான். அது எப்படி கனெக்ஷன்னா, சரி நீ ஏதோ தள்ளுற அதனால நான் இங்க வரேன், இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னிடத்துல பக்தியை காமிக்க மாத்திரம்தான் என்னால முடியும். இப்படி என்ன பிடிச்சு நீ திருப்பியும் திருப்பியும் அந்த சக்கரத்துல தள்ளுறதுனால, இந்த ஒரு பவ அம்போதி அந்த பவ சாகரத்துல என்ன தள்ளுறதுனால தே கிம் பலம், உனக்கு இப்ப ஏதாவது இதனால பிரயோஜனமானு கேக்குற. பகவான் வந்து வைஷம்ய நைர்கிருண்யம்ங்கிறது இடத்துல நைர்கிருண்யம்னு நிர்கிருணா, ஒரு கிருபையே இல்லாத மறுபடியும் மறுபடியும் என்ன பிடிச்சி இங்க தள்ளுறையே அப்படிங்கிற, அதுல வந்து அவருக்கு ஒன்னும் வந்து ஒரு கிருபை இல்லாத தன்மைங்கிறது கிடையாது, பிடிப்பு பிடிக்காதது பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது பகவானுக்கு கிடையாது. அதுதான் இங்க ஸ்ருதி வாக்கியம் சொல்றார், போகார்த்தம் சிருஷ்டிஹி இதி அன்யே கிரீடார்த்தம் இதி ச அபரே தெய்வசிய ஏஷ ஸ்வபாவஹா அயம் ஆப்த காமசிய காஸ்பிரஹா. எல்லா அடைய வேண்டிய வஸ்துக்களை அடைந்த அந்த பகவானுக்கு எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால நான் சிருஷ்டி பண்றேன், எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால இல்ல சும்மா விளையாட்டா நான் இவனை தூக்கி இந்த இந்த ஒரு ஒரு பிளே கிரவுண்ட்ல போடலாமே ஜீவன்கள் எல்லாம் அப்படின்னு பிடிச்சு தள்ளுறார் அப்படிங்கிறது கிடையாது. வாஸ்தவமா பார்த்தோம்னா இது தெய்வத்தினுடைய ஒரு ஸ்வபாவம், ஏன்னா ஆப்த காமஸ்ய எல்லா விதமான காமங்களையும் அடைந்தவருக்கு கா ஸ்பிருஹா, ஸ்பிருஹாங்கிறது கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து எப்படி ஒரு ரஜ்ஜு முதலிய ஒரு சர்ப்ப ஒரு கயத்துல எப்படி நம்ம வந்து சர்ப்பத்தை பார்த்து நம்ம பயப்படுறோமோ, அது வந்து சீர்றது அது இப்படி ஆடுறச்சு ஐயோ பாரு பாம்பு ஆடுறதுங்கிறோம், இருட்டுல ஒரு கயிறு ஆடுறது இல்ல ஒரு மாலை கீழே கிடக்கு இருட்டுல அதை பார்த்துட்டு நம்ம கயிறுன்னு பய அது பாம்புன்னு பயப்படுறோம், அது ஆடுறது காத்துல ஆடித்துன்னா உடனே பாம்பு போகிறதுங்கிறோம், இந்த மாதிரி இல்லாத விஷயங்கள்ல அது நம்ம ஆரோப்பம் பண்றோமே, அந்த மாதிரி பகவான் விஷயத்துல ஸ்வபாவமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் இதெல்லாம் ஸ்வபாவமா நடக்கக்கூடியது, ஆறு விஷயங்கள் அனாதிபம், அது ஜீவன் ஈஸ்வரன், ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள சம்பந்தம், இந்த ஜகத்து அவித்யா மாயா, இது எல்லாமே இந்த ஆறு விஷயங்களுமே நித்தியமா இருக்கக்கூடிய பதார்த்தங்கள். இது வந்து பகவானுடைய ஒரு சிந்தனையினால அவருக்கு விருப்பம்ங்கிறதுனால இந்த மாதிரி ஏற்பட்டது அப்படின்னு சில பேர் சொல்றா, இது ஸ்வபாவம், இது நைசர்கிகமான ஒரு தாராவாகிகமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இந்த உலகத்துல அப்படின்னு அத்வைத சித்தாந்தத்துல. சோ ஆப்த காமஸ்ய காஸ்பிருஹா, ஏற்கனவே அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்தவருக்கு எதுவுமே கிடையாது. சோ போகாதி சகல நிஸ்பிருகசிய தவ மத் துக்க கரணேன கிம்வா பலம் அஸ்தி, என்ன நீ வந்து இப்ப எல்லாத்தையும் நீ அடைஞ்சவனோ இல்லையோ, இப்ப எதுக்காக என்ன திருப்பியும் திருப்பியும் இந்த மாதிரி ஒரு துக்க கடல்ல என்ன பிடிச்சு தள்ளுறன்னு கேக்குற. அவருடைய அந்த உண்மத்த நிலைமையில ஏதாவந்தம் பிரமண நிச்சயம் பிராபித்தஹான்னு அந்த இடத்துல இதுவா சொல்றார், நிஜந்தமா சொல்றார். அதனால ஏதாவந்தம் பிரமண நிச்சயம் பிராபித்தோயம் வராகா ஸ்ராந்த சுவாமின் அகதிஹி அதுனா மோச்சனீய ஸ்துவயா அகம் கிருத்யா கிருத்ய வியபகத மதிஹி தீன சாகா மிருகோயம் சந்தாட்ய ஏனம் தசன விவருத்திம் பசியதஹாதே பலம் கிம். இந்த சாகா மிருகாங்கிற இந்த இடத்த வந்து தன்னை சொல்லிக்கிறார். சிவானந்த லஹரியில பார்த்தோம்னா, சதா மோகாட்டவியாம் சரதி யுவதீனாம் குச்சகிரோ நடதி ஆஷா சாகாசு அடதி ஜடிதி ஸ்வைரம் அபிதா கபாலின் பிக்ஷோ மே ஹிருதய கபிம் அத்தியந்த சபலம் திருடம் பக்தியா பத்வா சிவ பவததீனம் குரு விபோ. நீயோ பிக்ஷாட்டனம் பண்ற கபாலி, கபாலின்னு பிக்ஷோ கையில வந்து ஒரு பிக்ஷா பாத்திரத்தை வச்சுருக்க, ஹிருதய கபிம் அத்தியந்த சபலம், என்னுடைய இந்த ஹிருதயம்ங்கிறது என்னுடைய என்னுடைய மனசு இருக்கு அது குரங்கு போல இருக்கு, ரொம்ப சபல குணத்தோட இருக்கு, எப்ப பார்த்தாலும் அது வந்து இது அலபாஞ்சுட்டே இருக்கு என்னுடைய மனசு, இது என்ன பண்ணு திருடம் பக்தியா பத்வா, நீ கபாலியா இருக்க பிக்ஷாட்டனம் பண்ற உனக்கு நாலு பேர் ஏதாவது உன்னை கவனிக்கணும்னா கூட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு குரங்க கையில வச்சுருவோம், அந்த குரங்கு கையில வச்சுட்டேன்னா போடுறவா இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா போடுவா அந்த குரங்குக்காக, குரங்குங்கிற என்னுடைய மனசு
அதை எப்படி கட்டுறது, கயத்தை பிடிச்சுன்னு தானே அவன் குரங்காட்டி எடுத்துட்டு போறான். இங்க வந்து திருடம் பக்தியாபத்வாங்கிறார், பக்திங்கிற ஒரு கயத்தினால நீ என்னை வந்து திருடமா வந்து கட்டி எடுத்துட்டு போயிடும். ஏன்னா பவத் அதீனம் குரு, என்ன உனக்கு அதீனமாக நீ பண்ணிடும். இந்த மனசுங்கிறது எப்ப பார்த்தாலும் மோகம்ங்கிற ஒரு ஒரு காட்டுல சுத்தின்றே இருக்கு. சரதி ஆஷா ஷாகாசு அடதி நடதி, டான்ஸ் ஆடுறது ஆசைங்கிற ஒரு ஒரு கிளைகள்ல அது வந்து சுத்தறது. ஜடிதி ஸ்வைரம் அபிதா, அதாவது இங்க இருந்த அங்க தாவறது மனசு வந்து கண்ணு கூட வந்து எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளவுதான், ரேஞ்ச் ஆஃப் பர்செப்ஷன் எவ்வளவோ அவ்வளவுதான் விஷயங்களை கிரகிக்க முடியும். ஆனா இந்த மனசுக்கு இருக்கக்கூடிய பவர் இருக்கு பாருங்கோ, இல்லாத விஷயத்தையும் கல்பிக்கும், எங்கேயோ தூரக்கு இருக்கக்கூடிய விஷயத்தையும் அது வந்து நேர்ல இருக்கிற மாதிரி கொண்டு வந்து அது வைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அந்த மனசுக்கு. அப்படி அது அலபாயக்கூடிய மனசு, அந்த மனசுங்கிற ஒரு குரங்கு பிடிச்சு நீ வந்து கட்டிட்டேன்னா பிரச்சனையே கிடையாதுங்கிற, உனக்கும் சௌரியம் எனக்கும் சௌரியம். இங்க வந்து வேற விதமா சொல்றாரு தீட்சிதர், தீன சாகாவிருகோயம் சந்தாட்டிய ஏனம், ஏற்கனவே நானும் வந்து இந்த செத்த பாம்பு அடிக்கிற மாதிரின்னு கர்ணனை ஏற்கனவே பல பேர் சாபம் கொடுத்து அடிச்சதுக்கு அப்புறம் அர்ஜுனன் வந்து சும்மா நீ நிமித்த மாத்திரம் அப்படிம்பாரு. ஏற்கனவே அவன் வந்து பல பேரால கொல்லப்பட்டவன், அவன் நீ அப்படி சும்மா ஒரு அம்பை போட்டு நீ பேர் வாங்கணும்னு இருக்கு, அவ்வளவுதான் அர்ஜுனா அப்படிங்கிறார். அந்த மாதிரி இங்க ஏற்கனவே என்னை போட்டு நீ வாட்டியாச்சு, இப்ப மோட்சத்தையும் கொடுத்துறேங்கிறார். இதுக்கும் மேல என்னை போட்டு வாட்டி உனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறார் பகவான்ட. ஏதாந்தம் பிரமண நிச்சயம் பிராபித்தோயம் வராகா ஸ்ராந்தஸ்வாமின்னு அகதிர் அதுனா மோசனேயஸ்துவயாகம், இது கட்டாயமா நீ என்னை விடுவிச்சு தீரணும் இந்த இடத்துல. கிருத்யா கிருத்ய வியபகத மதிஹி தீன சாகா மிருகோயம் சந்தாட்ய ஏனம் தசன விவருதிம் பஷ்யதஸ்தே பலம் கிம். அடுத்தது மாதா தாபஸ்ருத இதி சமாபத்ய மாம் மோகபாஷைஹி ஆபாத்திய ஏவம் பவ ஜல நிதோ ஹாகிமீஷ துவயா ஆப்தம். குற்றபத்திரிகதும் வரிசிய ஏதாவந்தம் சமயம் இயத்தீம் ஆர்த்திம் ஆபாதித்தே அஸ்மின் கல்யாணி தே கிமிதின கிருபா காபிமே பாக்ய ரேகா. ஏன் லலாட்ட லிகிதா ரேகா இப்படி இருக்கா எனக்கு தல்லெழுத்து, இது என்ன ஒரு ஒரு பாக்ய ரேகா எனக்கு, உன்னுடைய கிருப இன்னி வரைக்கும் ஏன் எனக்கு வரல, இப்படி நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். சமயம் ஏதாவந்தம் சமயம் இயதீம் ஆர்த்திம் ஆபாதிதே அஸ்மின்னு ஜனே தன்னிடத்துல, ஏதாவந்தம் சமயம் இவ்வளவு நாள் வரையில் இயதீம் ஆர்த்திம் அதுல எல்லாம் வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா சுரம் கூட்டிக்கணும் அந்த இடத்துல, இவ்வளவு கஷ்டத்தை எனக்கு கொடுத்து. கதை உண்டு, அபய தீட்சிதருக்கு வந்து அப்படி அவருக்கு வந்து வயத்து வலி ரொம்ப ஜாஸ்தியா, அவருக்கு இது பண்ண முடியலன்னுட்டு அனுஷ்டானம் பண்ண முடியலங்கிறதுனால அந்த அந்த வலிய வந்து ஒரு ஒரு துண்டுக்கு இது பண்ணி எடுத்து கொடுத்து விடுறார். தட் இஸ் அவளால முடியும் அந்த யோக சக்தியில அவர் அந்த வயத்து வலியை அந்த துண்டுக்குள்ள போட்டுட்டு தான் வந்து அனுஷ்டானம் பண்ணுவார். அந்த துண்டு அப்படி வந்து தவிக்குமா, அதை வந்து தனக்குள்ள வச்சுட்டு அவர் கஷ்டப்பட்டு இருந்தார். அப்போ அது எங்கேயோ உள்ளுக்குள்ள அவருக்கு வந்து ஹி மஸ்ட் ஹவ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி ஃபேட்டிக்ல, அந்த ஒரு டயர்ட்னஸ் வந்திருக்கும் மென்டலி, இப்படி என்ன போட்டு கஷ்டப்படுத்துறியே துன்புறுத்துறியே அப்படின்னு பகவான வந்து சொல்றார். முதல்ல வந்து மாதா தாத்தா சுதா இப்படி என்ன சமாபத்திய, மாதா அம்மா தாத்தா அப்பா சுதா குழந்தை, இந்த மாதிரி பலவிதமான மோக பாஷைஹி, மோகம்ங்கிற ஒரு பாஷம் கயிறு, இந்த கயிற்றினால் கயிறுகளினால் சமாபத்தியமாம் என்னை நன்கு கட்டி வைத்து, இந்த சமுத்திரத்துல தூக்கி போடுறோம்னா மேல முதந்து வந்துரும் மூல்யம், அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நன்னா ஒரு கல்லை போட்டு கயத்தை போட்டு கட்டி நம்ம வந்து உள்ள போட்டுட்டோம்னா இட் இல் சிங்க் டவுன் இல்லையா. அந்த மாதிரி இங்க சொல்றார், ஒரு அம்மா அப்பா பிள்ளை அப்படிங்கிற ஒரு மோகம் எனும் கயத்தினால் சமாபத்திய என்னை நன்கு கட்டிவிட்டு பவ ஜலநிதௌ இந்த சம்சாரம் எனும் இந்த ஒரு சமுத்திரத்துல இந்த ஒரு ஓஷன்ல தூக்கி போட்டுட்ட, ஆபாத்திய என்னை தூக்கி இதுல விட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ரொம்ப ஒரு தன்னை பத்தி ஒரு விஷாதே,
இடத்துல ஹாங்கிறது வந்து விஷாதம் இல்லைன்னா இதுல உண்டு, துக்கத்துல உண்டிதான் அதை சொல்றது. விஷாத சுக் ஆர்த்தி, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறச்சு, ரொம்ப பீடிச்சு, ரொம்ப ஒரு பீடாவை அனுபவிக்கும் பொழுதுதான் அந்த மாதிரி ஒரு ஐயோ அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ஹாகினீஷத்ரயாப்தம். ஏ ஈஷ, நீ என்ன, உனக்கு என்ன கிடைச்சது? துவயா கிம் ஆப்தம், என்ன இந்த மாதிரி ஒரு பவ ஜலனிதோ, அம்மா அப்பா சுதன். அதுல வந்து வெறும்னு விஷயங்கள்னு சொல்லாத இந்த அம்மா அப்பா பிள்ளைன்னு சொல்ற இடத்துல வந்து கார்த்தர் பாகவதத்துல கூட பார்த்தோம் பிரதியோகிகம்னோம். அதாவது பிரதியோகிக்கன்னா உங்களுக்கு வந்து அம்மானு சொன்னாலே உடனே அதுக்கு வந்து இன்னொரு ஒரு ரிலேஷன்ஷிப் எதிர்பார்ப்பு இருக்கு அந்த இடத்துல, சாபேக்ஷிக தர்மம் அந்த இடத்துல. அதனால அம்மானு சொல்லிட்டோம்னா எனக்கு அம்மாங்கிற மாதிரி ஆறுது, தனக்கு அபேதீட்சிதர் சொல்லிக்கிறார் தனக்கு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த உறவு வந்து விடுறது, வெறுமனை சாதாரணமா அம்மா அப்பான்னுட்டு ஒரு மோகபாஷத்தை போடல, அந்த ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு பந்தத்தோட ஒரு சம்பந்தத்தோட நீ புடிச்சு தள்ளி இருக்க. அதுதான் அந்த மோகம்ங்கிற ஒரு பாசம் கயிறு, அந்த கயிற்றினால் சமாபத்திய நன்கு கட்டி சம்யக்கு ஆசமந்தாது பத்ய பத்வா, ரெண்டு இங்க வெறும்னு சம்பத் ஆபத்திய, ஆபத்தியன்னா முழுமையாக கட்டி, சம்பத்திய நன்ன இருக்க பிடிச்சு ஒரு ஒரு டைட்டா கட்டி, அதை வந்து இன்னொருத்தரால பிடிச்சு இப்ப அவுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கயிறு. நீயே கட்டி தானே என்ன போட்டிருக்கேன், நீயே என்ன விடுவி அப்படிங்கிற அதுக்காக. ச மாம் சமாபத்திய நன்கு கயிற்றினால் கட்டி ஆபாத்திய கொண்டு போய் தள்ளி, ஏ ஈஷ துவயாக்கி மாத்தம், நீ என்ன கண்ட, உனக்கு என்ன கிடைச்சது இதனால, ஏதாவந்தம் சமயம் யதீம் ஆர்த்திம், இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுண்டு இவ்வளவு கஷ்டத்துக்கு உட்பட்டவனான என்னிடத்தில் ஆபாதிதே அஸ்மின்னு மயி, தே கல்யாணி கிருபா, சுபமான ஒரு கிருபா. இது வரைக்கும் இருக்கக்கூடிய அசுபமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டோம், இப்போ இதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு ஒரு நல்ல மங்களகரமான விஷயம், சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் கல்யாணி மதிஹி, அந்த அந்த கல்யாணி கிருபாங்கிறார். அதுக்கு அது கிருபாக்கு வந்து அட்ஜெக்டிவ் அது, கல்யாணின்னு மங்களத்தை கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கிறதுக்குள்ள பரம மங்களமான விஷயம் எதுன்னா மோக்ஷம், அதுதான் பரமசுகம். அந்த மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியதான உன்னுடைய கிருபாங்கிறது எங்க போச்சு? கிமிதி, கிமிதிங்கிறச்சு ஏன் காணும் அதை, அந்த கிருபையை இப்ப எனக்கு நீ வந்து கண்ணிலேயே காமிக்க மாட்டேங்கிறியே, காபிமே பாக்யரேகாங்கிற, என்னுடைய பாக்ய ரேகாவை என்னன்னு நான் சொல்றது, காபிங்கிறச்சு அனிர்வச்சனீயம்னு அர்த்தம். இதை பத்தி வந்து ஐ கேனாட் டிஸ்கிரைப் இட் இன் வேர்ட்ஸ், அப்பேற்பட்ட ஒரு பாக்ய ரேகாவா இருக்கே என்னுடைய வார்த்தை, இப்படி என்ன போட்டு நீ வந்து வருத்தி எடுக்க. ஆனா ஒரு ஒரு புண்ணிய லேசம் கூட நான் பண்ணல போல இருக்கு, ஒருவேளை புண்ணிய லேசம் பண்ணிருந்தேன்னா நீ என்ன தூக்கிட்டு போயிடுவியோ இல்லையோ, உன்னுடைய கிருப்பைய காமிச்சிருவியோ இல்லையோ அந்த இடத்துல அப்படிங்கிற. அதுக்குதான் வந்து அந்த லலாட்ட லிகிதா ரேகான அந்த பாக்ய ரேகாங்கிறது இருக்கு, புண்ணியைஹி தேவத்துவம் ஆப்னோதி பாபைஹி ஸ்தாவரதாம் இயாது சமாபியாம் புண்ணியபாபாபியாம் மானுஷ்யம் பிராப்னுயான் நரஹ. புண்ணியங்களும் பாபங்கள், புண்ணியம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஒரு தேவன்னுட்டு தேவத்துவத்தை கொடுத்து புண்ணியத்தை எல்லாத்தையும் நீ கழிச்சுடுன்னு சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் பாபம் நிறைய இருந்ததுன்னா ஸ்தாவரத்துவம், ஸ்தாவரம்னா அசையா பொருளாக படைத்து அந்த அதுல நீ வந்து வெறும் பாபத்தை கழிக்கிறதுக்கு ஒரு மரமா இருக்கா, மரத்தால வந்து ஏதாவது ஒரு செயலை செய்து ஒரு பாபத்தை சம்பாதிக்கிறதோ இல்ல புண்ணியத்தை சம்பாதிக்கிறதோ முடியாது, ஸ்தாவரமா அதுக்கு ஒரு படைப்பு, அந்த படைச்சு பாபத்தை வெறும்னு பாபத்தை போக்கக்கூடிய ஒரு ஜென்மாவாக படைக்கிறார். சமாபியாம், இந்த புண்ணிய பாபம் ரெண்டுமே சமமா இருக்கும் பொழுது, சமாபியாம் புண்ணிய பாபாபியாம் மானுஷ்யம் பிராப்னுயான் நரஹ, ஒரு மனுஷ்யலோக மனுஷ்ய ஜென்மாங்கிறதை அடைகிறான். அந்த மனுஷ்ய ஜென்மா அடையறச்சு அப்போ பூர்வ வாசனைகள்லாம் வருது, அந்த பூர்வ வாசனையில ஒரு சுப வாசனா இருந்ததுன்னா அந்த சுப வாசனாக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பக்தியில ஈடுபடுறோம், அந்த பக்தியில ஈடுபடும் பொழுது பகவத் கிருபா வருமானு தேடுறோம். அங்க அந்த அந்த ஒரு ஒரு ஓரத்துல ஒரு புண்ணிய லேசம் இருந்துடுதுன்னு நீ எனக்கு கிருப்பைய காமிச்சிடுவியோ, அந்த புண்ணிய லேசம் இல்ல போல இருக்கு, நீ கிருப்பைய காண்பிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு புண்ணிய லேசம் இல்லைன்னு நான் தீர்மானம் பண்றேங்கிறேன்.
எங்க போச்சு இது என்ன என்னுடைய பாக்ய ரேகா மாதா தாத்தா சுதா இது சமாபத்தியமாம் மோகபாஷைஹி ஆபாத்தியைவம் பவ ஜல நிதௌ ஹாகிமீஷ த்வயாப்தம் ஹேதாவந்தம் தமயம் இயதீம் ஆர்த்தி மாபாதிதே அஸ்மின் கல்யாணீதே கிமிதி கிருபா காபிமே பாக்ய ரேகா. ஒரு நல்ல பாக்ய ரேகாவா இருந்ததுன்னா அந்த பாக்ய ரேகாங்கிறது வந்து ஹரிணாபி ஹரேனாபி பிரம்மணாபி சுரைரபி லலாட்ட லிகிதா ரேகா பரிமாஷ்டும் நசக்கியது. அந்த நெத்தியில எழுதியிருக்கிற எழுத்துங்கிறோம் நம்மளுடைய ஒரு பாக்ய ரேகா. என்ன ஒரு தள்ளெழுத்து வச்சுட்டு நம்ம வரோமோ அது வந்து பிராரப்த கர்மான்னு அர்த்தம். அந்த பிராரப்த கர்மாவை அழிப்பதற்கு ஹரிணாபி ஹரேனாபி பிரம்மணாபி சுரைஹி அபி விஷ்ணு சிவன் பிரம்மா தேவர்கள் எல்லாரும் கூடினா கூட அதை வந்து அழிச்சு மாத்த முடியாது. ஜீவன்முக்தனா இருக்கும் நிலைமையில கூட ஒரு கர்மா பிராரப்தமா ஆயிடுச்சுன்னா அது வந்து பலனை கொடுப்பதற்கு அது ஆரம்பித்து விட்டதே ஆனால் அது பலனா கொடுக்கதான் கொடுக்கும். இவர் ஜீவன்முக்தனா இருந்தா கூட அதுக்கு உண்டான அந்த பலன் இது வந்து இட் ஹேஸ் டு ஃப்ரக்டிஃபை அந்த இடத்துல வந்து அது பலனை கொடுக்கணும்னு இருந்துடுத்தோ அது போயிட்டு இருக்கும். அதை அனுபவிக்கதான் அனுபவிச்சுட்டு இருப்பாவா. அதிலிருந்து வரக்கூடிய சுக துக்கம் வேணா இவாளுக்கு ஒட்டாது. அதிலிருந்து ஒருவேளை அதனுடைய ரியாக்ஷனரியா இவா வந்து சில விஷயங்களை பண்ணான்னா சில காரியங்களை செய்தார்களே ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு புண்ணிய பாபங்கள் சேராது. விச் இஸ் சஞ்சித கர்மாங்கிறோம். பிராரப்த கர்மா ஆரம்பிச்சு அந்த கர்மாவுக்கு ஏத்த மாதிரி இவா சில செயல்களை செய்தார்களே ஆனால் அதிலிருந்து பின்னாடி இது வந்து போய் ஒரு அபூர்வமா உட்கார்ந்துட்டு அது ஒரு பலனை பின்னாடி திருப்பியும் கொடுக்குங்கிற மாதிரி விஷயங்கள் இல்லை. அது சஞ்சித கர்மான பேரு. அந்த சஞ்சித கர்மா கிடையாது. அதுதான் டிஃபரன்ஸ். ஒரே டிஃபரன்ஸ் நமக்கும் ஜீவன் முக்தனுக்கும். நமக்கு அதுல இருந்தும் வரும் பிராரப்த கர்மானால ஆரம்பிச்சு நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறோம்னா அதுல இருந்து வரக்கூடிய பலன் போய் உட்காந்துக்கும். பேங்க்ல பிக்சட் டெபாசிட் மாதிரி அது போய் உட்காந்துக்கும். அது என்னைக்கு மெச்சூரா இருந்தா தெரியாது நமக்கு. அந்த அந்த பிரச்சனை நமக்கு இருக்கு, ஜீவன் முக்தாளுக்கு இல்லை. மாதா தாத்த சுதத் இதி சமாபத்தியமாம் மோகபாஷைர் ஆபாத்தியைவம் பவ ஜல நிதௌ ஹாகிமீஷ த்வயாப்தம் ஏதாவந்தம் சமயம் இயதீம் ஆர்த்திம் ஆபாதிதே அஸ்மின் கல்யாணீதே கிமிதி ந கிருபா காபிமே பாக்ய ரேகா.